வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி முழு நெல்லிக்காய் வச்சு ஜாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு கால் கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி கழுவிட்டு அதை ஒரு 200 ml தண்ணியில் ஒரு சாஸ்பேனில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆகி அழகாக வெந்து வரும். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜாம் ரொம்ப ஆரோக்கியமானது. முழு நெல்லிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல நெல்லிக்காய் வெந்துடுச்சு. அதை நல்லா ஆற வச்சுப்போம். அதிலேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதை வந்து எவ்வளோ இருக்குன்னு ஒரு பவுலில் அளந்துப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம வெல்லம் எடுக்க போகிறோம். இப்போ அரைச்சதை எந்த பேனில் நம்ம செய்ய போகிறோமோ அதில் மாற்றிட்டு விழுது எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கலாம். அந்த நெல்லிக்காய் அவிச்ச சாஸ்பேன்லே ஒரு 100 ml தண்ணி ஊற்றி மிக்சியையும் கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுப்போம் வெல்லம் கரைகிறதுக்கு. வெல்லம் கரைஞ்சதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுப்போம். இப்போ அந்த நெல்லிக்காய் விழுதை ஒரு பேனில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது வதக்குனதும் அந்த வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு வச்சு இருத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நல்ல அல்வா பதத்துக்கு வரணும் இந்த ஜாம். அந்த அளவுக்கு நல்லா வத்த வைப்போம். ஒரு 10 நிமிஷத்துலலாம் இந்த மாதிரி திக்காயிடும். இந்த நேரத்தில் ஒரு 1/2 பிஞ்ச் உப்பு சேர்த்துப்போம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக லெமன் அதாவது 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் பிழிஞ்சு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட நெல்லிக்காய் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு, அல்வா மாதிரி இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஜாம் டெய்லி 1 ஸ்பூன் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதை 1 ஸ்பூன் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரெட்லேயோ இட்லி தோசையில் எதையாவது வச்சு கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக அல்வா மாதிரியே இருந்ததுங்க இந்த நெல்லிக்காய் ஜாம். ரொம்ப ஹெல்தியான நெல்லிக்காய் ஜாம், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.